எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மீன் பண்ணை அமைப்பது எப்படி அந்த தலைப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க கிராமத்தில் சாதாரணமாகவே எல்லாருக்குமே மீன் பண்ணை அமைக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு தகவல் கிடைக்காது அந்த தகவலுக்கு இந்த பதிவு பாருங்கள் விவசாய நிலத்தில் விவசாயிங்க என்ன பண்ணியிருப்பாங்க பண்ணை குட்டைகளை வந்து வெட்டி வச்சிருப்பாங்க மழைக்காலத்தில் எல்லா நீரையும் சேகரிக்கணும் நம்ம பண்ணை முடிஞ்ச அளவு சேகரிக்கணும் நிலத்தடி நீர் மட்டத்தை வந்து தேக்கி வைக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பண்ணை குட்டைகளை வெட்டி வச்சுருப்பாங்க அந்த பண்ணை குட்டைகளால் நீர் தேக்கி வைக்கிறதுனால நிலத்தடி நீர் மட்டும் உயர்றது ரொம்பவே வந்து விவசாயிங்க கடைபிடிக்கிறாங்க அந்த விவசாய பண்ணை குட்டைகளை நம்ம வந்துட்டு தண்ணீரை வந்து தேக்கி வைக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணாமல் மீன் வளர்க்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்ல வரேன் பண்ணை குட்டைகளால் நிலத்தடி நீர்மட்டமும் உயர்த்திக்கலாம் அதே போல் அதில் மீன் வளர்த்து நல்ல ஒரு வருமானத்தையும் நம்ம வந்து ஈட்டிக்கலாம் எந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போதும் நம்ம சின்னதாக முதல்ல ஆரம்பிக்கணும் அந்த ஆரம்பித்த பிறகு அதில் இருக்கிற நெளிவு சுழிவுகளை வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் அனுபவத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெருசாக பண்ணுறது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது வந்துட்டு நம்ம வந்து கடைபிடிக்கணும் எந்த ஒரு தொழிலிலும் நம்ம வந்து லாஸ் ஆகாமல் இருக்கணும்னா அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து விருப்பப்பட்டால் நம்ம என்ன பண்ணணும் முதல்ல சின்னதாக பண்ணணும் சின்னதாக பண்ணிவிட்டு நம்ம சக்ஸஸ் பண்ணின பிறகு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன அனுபவத்தில் நம்ம கற்றுக்கிட்டோம் அதை வச்சு நம்ம வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக பண்ணலாம் பெருசாக லாபத்தை எடுக்கலாம் ஓகேங்களா வாங்க இப்போ மீன் குட்டையை வந்துட்டு ஏ தேர்வு எப்படி பண்ணலான்னு வந்து சொல்கிறேன் மீன் குட்டை அமைப்பதற்கு முக்கியமானது இடத்தை தேர்வு செய்கிறது அந்த இடத்தை தேர்வு செய்யணும் எப்படின்னா களிமண் பாங்கான இடத்தை தேர்வு செய்யணும் அப்போ தான் நம்ம வந்து எவ்வளோ தண்ணி விட்டாலும் பூமி வந்து தண்ணியை இழுக்காம அந்த களிமண் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே தேக்கி வைக்கும் அதுபோல் வந்து இடத்த தேர்வு செஞ்சோம்னா நமக்கு தண்ணி செலவு அடிக்கடிக்கு தண்ணியை வந்து நிரப்பணும் அப்படின்ற ஒரு செலவு வந்துட்டு கம்மியாக இருக்கும் மற்ற மண் வகைகள் கரிசல் மண்ணிலம் மணல் கலந்த மண் இது போல் வந்துட்டு செம்மண் கலந்த மண் அது போல் மண் வகைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த மண் வகைகள் வந்து சீக்கிரமே தண்ணீரை வந்து பூமிக்குள்ளே விட்டுரும் தண்ணி எவ்வளோ தான் நம்ம வந்து தண்ணி விட்டு வச்சிருந்தாலும் சீக்கிரம் பூமி இழுத்துக்கும் அதனால் களிமண் பாங்கான இடத்தை தேர்வு செய்வது ரொம்பவே நல்லது மீன் குட்டையை தோண்டும் போது செவக வடிவில் தோன்றது ரொம்பவே நல்லது அதுக்கு வந்து ரெண்டு விஷயம் பயனாக இருக்கும் எதுக்குன்னா நம்ம வந்து மீன் குட்டையில் மீன் விடும்போது நல்ல உலாவி வர்றதுக்கு ரொம்ப லென்த்தாக வந்து உலாவி வர்றதுக்கு மீன்களுக்கு ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நம்ம மீன் பிடிக்கும்போது அகலத்தை குறைச்சிக்கிட்டு நீளத்தை அதிகப்படுத்தி வச்சுருந்தோம்னா வலை மீன் வலை இருக்கும் இல்லையா அந்த ம வலையில் நம்ம வந்து அப்படியே வந்து மீனை பிடிக்கிறதுக்காக நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காகவும் நம்ம வந்துட்டு மீன் குட்டையை செவ்வக வடிவில் தோண்டி எடுக்கணும் மீன் குட்டை நம்ம வந்து தோன்றுறோம் நமக்கு வந்து தண்ணியை தேக்கி வைக்கிற திறன் வந்து எவ்வளோ இருக்கணும்னா ஐந்து அடிக்கு நம்ம வந்து நார்மலாகவே தண்ணியை தேக்கி வைக்கணும் அந்தளவுக்கு குட்டையை வெட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தரையில் மூணு அடி ஆழத்தில் நீங்கள் வந்து கொட்டையை வெட்டினாவே அந்த இருக்கிற வெட்டி எடுக்கிறோம் இல்லையா மண் அந்த மண்ணை வந்துட்டு சைடில் வந்துட்டு கரையாக போட்டோம்னாவே அது ஒரு மூணு அடிக்கு வந்துட்டு பெரிய பண்டாக வந்து நிற்கும் பெரிய கரையாக வந்து நிற்கும் மொத்தமாக அளக்கும் போது நம்மளுக்கு ஏழு அடி ஆறு அடி ஏழு அடிக்கு மேலே நம்மளுக்கு உயரம் வரும் அதே போல் நம்ம வந்து மீன் குட்டையை வெட்டும்போது தண்ணீர் மட்டும் வந்து ஐந்து அடி இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு அளந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் பிவிசி பைப்பு மூணு இன்ச்சு பைப்பு மூன்று இன்ச்சு பைப்பு இருக்கும் இல்லையா அந்த பைப்பை வந்துட்டு என்ன பண்ணணும் வித்து இந்த ஜல்லடையோட நம்ம வந்து ஒன் சைடில் பதிச்சு வைக்கணும் எதுக்கு அப்படின்னா நம்ம என்ன தான் தண்ணி விட்டாலும் அந்த ஐந்து அடியை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் உபரி நீர் வந்து வெளியேறதுக்காகவும் நம்ம வந்து சைடில் பிவிசி பைப்பை வந்து புதைச்சி கூடவே மீன் குஞ்சுகளோ எதுவும் வந்துட்டு வெளியே போகாமல் நம்ம வந்துட்டு கூடவே ஜல்லடை இருக்கும் இல்லையா அந்த சைஸ்க்கு ஜல்லடையை வாங்கி அப்படியே செட் பண்ணிவிட்டு அதே போல் இன்னும் அந்த நெட்டு மாதிரி இருக்கும் கொசு மாதிரி இருக்கும் நைலானில் வரும் அது வந்து வச்சு நம்ம வந்து இருக்க கட்டிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பதிச்சு மண்ணில் வந்து இப்போ வந்து பதிச்சு வச்சிட்டோம்னா நம்ம வந்து நீர் மட்டத்தை அப்படியே தக்க வச்சுக்கலாம் அந்த ஐந்து அடிக்கு உபரி நீர் வெளியேற்றத்துக்கு நம்ம வந்து வழி பண்ணிட்டோம் அதே போல் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குட்டையில் ஒரு ஒரு அடிக்கு தண்ணியை விட்டு நீங்கள் எந்த அளவுக்கு குட்டையை வந்து வெட்டியிருந்தாலும் அந்த குட்டையில் அடி தண்ணியை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணும் மினி டில்லரை வச்சு நம்ம வந்து நெற்பயிர் வைக்கிறதுக்கு சேடை ஓட்டுவோம் இல்லையா கழனி கழனி உழுவும் இல்லையா போல் வந்து டில்லரை வச்சு நல்லா சேரும் சகதியுமாக அடித்து விடணும் அப்படி சேரும் சகதியுமாக அடித்து விடும்போது அந்த ஓரடி அரை அடிக்கு வந்துட்டு சேரும் சகதியும் கீழே படைஞ்சதுன்னா நம்ம என்ன தண்ணீர் விட்டாலும் கீழே வந்து பூமி அவ்வளோ சீக்கிரம் தண்ணீரை உறிஞ்சாது அதுக்காக நம்ம வந்து அந்த டில்லரை விட்டு நல்லா மடக்கி மடக்கி அடித்து விடுறோம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் சுண்ணாம்பு கலவையை வந்துட்டு அந்த தண்ணியில் கலக்க போகிறோம் இப்போ நார்மல் கிழிஞ்சல் சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க எல்லாருமே கிழிஞ்சல் சுண்ணாம்பு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சுண்ணாம்பை வந்து நம்ம நம்ம தண்ணியில் கரைச்சிக்கிட்டு அந்த நம்ம சேரும் சகதியும் அடிச்சு விட்டுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியில் கலந்து விட்டுறோம் ரெண்டு நாளைக்கு அப்படியே விட்டுறோம் அப்போ என்ன ஆகும்னா அந்த மண்ணில் இருக்கிற தேவையற்ற வந்து கிருமிகள் பூச்சிகள் எதுனா இருக்கும் தேவையற்ற பூச்சிகளை வந்துட்டு அந்த சுண்ணாம்பு நீக்கிடும் அடுத்த ப்ராசஸ் என்னென்னா கிளிஞ்சல் சுண்ணாம்பு தெளித்து ரெண்டு நாள் கழிஞ்சது இப்போ என்ன பண்ணணும் நம்ம வந்துட்டு தண்ணீரை நிரப்பணும் ஒரு மூணு அடி மூன்று அடி ஆழத்துக்கு தண்ணீரை நிரப்பி விடணும் அப்போ என்ன பண்ணணும் மாட்டு சாணம் வந்து நம்ம வந்து நல்லா கரைச்சி அந்த தண்ணியில் கரைக்கணும் அப்படியே வந்துட்டு இன்றைக்கி போட்டு அந்த பச்சை சாணத்தை வந்துட்டு அப்படியே கரைக்கக்கூடாது அந்த மாட்டு சாணம் எப்படி இருக்கணும்னா ஒரு வாரம் ஒரு நான்கு நாட்கள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் இருக்கிற அந்த சாணத்தை ஒரு பக்கம் நம்ம குவிச்சு வச்சோம்னா அது என்ன ஆகும் அந்த சாணம் சின்ன சின்ன அதில் வந்துட்டு நுண்ணுயிர்கள்லாம் உருவாகும் அப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த சாணமே ஒரு மாதிரியாக மாறியிருக்கும் அந்த சாணத்தை எடுத்து நம்ம தண்ணியில் கரைச்சி நம்ம அந்த குட்டையில் கலக்கணும் மூணு அடி ஆழம் நிரப்பி வச்சுருக்கிற அந்த குட்டையில் கலக்கணும் சாணத்தை குட்டையில் கரைச்ச ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தண்ணீர் வந்துட்டு அப்படியே வந்து பச்சை கலரில் இருக்கும் அந்த அதில் இருக்கிற பாசிகள் பூஞ்சான்லாம் வந்துட்டு அந்த கலரையே மாற்றிருக்கும் காப்பி கலர் மாறி அதுக்கப்புறம் பச்சை கலருக்கு வந்திருக்கும் அந்த நேரம் தான் வந்துட்டு மீன் குஞ்சுகளை வந்து விடுறதுக்கு தகுந்த நேரம் அந்த தகுந்த அந்த நீர் அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் அந்த சின்ன மீன் குஞ்சுகளை விடும்போது அந்த மூணு அடி அடி ஆழம் தண்ணி நிரப்புறதே போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழித்து நம்ம தண்ணீர் மாற்றுவோம் இல்லையா அந்த டயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஐந்து அடி ஆழத்துக்கு நம்ம வந்து தண்ணீரை நிரப்பிக்கலாம் வளர வளர எல்லா மீனுக்கும் வந்துட்டு ஐந்து அடி ஆழம் இருந்தால் மட்டும் எல்லாமே ஃப்ரீயாக வளரும் நல்லா வளரும் இப்போ நம்ம மீன் குட்டையை அமைச்சிட்டோம் அந்த மீன் குட்டையில் தண்ணீரை வந்து மீன் குஞ்சுகளுக்கு ஏற்ற மாதிரி தக்க வச்சு மா தண்ணீரை மாற்றி நம்ம மீன் குஞ்சுகளை விட்டாச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தீவன மேலாண்மை இந்த குஞ்சுகளுக்கு ஏற்ற தீவன மேலாண்மை நம்ம வந்துட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத வந்து கற்றுக்கணும் முதல்ல நீங்கள் வெளியில் மீனுக்கான தீவனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே விற்கிது கம்பெனி வயசு விற்கிது நீங்கள் வந்து இந்த வயசு குஞ்சுங்க இந்த இத்தனை மாத குஞ்சுங்க அப்படின்னு மீன் குஞ்சுங்கன்னு சொன்னீங்கன்னாவே அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து மீன் தீவனத்தை கொடுப்பாங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மீன் தீவனத்தை நீங்களே தயாரிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நீங்களே தயாரிச்சையும் கொடுக்கலாம் மீன் குஞ்சுகளுக்கு எப்பவுமே திட உணவு கொடுக்கவே கூடாது இப்போது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் மாதிரி நம்மளே தயாரிக்கிறோம் அப்படின்னா புண்ணாக்கு தவிடு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு தண்ணியில் கலந்து நல்லா வந்து தண்ணியில் கலந்து குழைச்சிட்டு மீன் குட்டையில் கரைச்சி விட்டுருணும் அப்படி கரைச்சி விடும்போது அந்த சின்ன சின்ன மீன் குட்டிங்க என்ன பண்ணும் அப்படி அந்த தண்ணீரை சாப்பிடும்போது அந்த உணவுகளும் சாப்பிட்ரும் அதனால் வந்து நல்லா வந்து தேவையான அளவு உணவு எடுத்துகிட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும் நீங்கள் வந்துட்டு முதல்லையே வந்து திட உணவை போடக்கூடாது நல்லா வந்து உணவுகளை எந்த சைஸ் குஞ்சுங்களுக்கு எந்த மாத வயது குஞ்சுங்களுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு இந்த தீவனத்தை கொடுக்கணும் என்ன தீவனத்தை கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தீவனத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அடுத்து முக்கியமாக நோய் மேலாண்மை நோய் மேலாண்மைன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நீங்கள் தண்ணி கலர் இன்னும் ஓவராக சேஞ்சஸ் ஆகும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தண்ணியை மாற்றிகிட்டே இருக்கணும் அந்த அந்த நோய் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மீன் குஞ்சுகளை பிடிச்சி நீங்கள் வந்து செக் பண்ணணும் அது எதனால் நோய் தாக்கியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நோய் தாக்கிறது தான் வாலில் அந்த மீனோட வால் பகுதியில் வந்துட்டு மஞ்சள் கலர் இல்லைன்னா வந்துட்டு செவப்பு கலரில் தாக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதுவும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு மீன் ரெண்டு மீன் வந்து இல்லைனா சில மீன்களை செத்து மிதக்கும் அந்த மீனை உடனடியாக எடுத்துடணும் வெளியே இல்லைனா வந்து அந்த நோய் பரவுறதுக்கு காரணம் அதிகமாக இருக்கும் ஏதாவது நோய் தாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வருமுன் காப்போம் அந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா பொட்டாஷியம் பர்மாங்கனேட் அப்படின்னு வந்து கடையில் விற்பாங்க அது வந்து வயலட் கலரில் இருக்கும் தண்ணியில் கரைச்ச உடனே நல்ல வயலட் கலரில் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து மீடியமாக எடுத்துன்னு வந்து அங்கங்கே குட்டைகளில் தெளித்து விடலாம் ரேட்டு வந்து கம்மியான ரேட்டு தான் பத்து ரூபா வந்து சின்ன சின்ன பாக்கெட் கொடுப்பாங்க ரெண்டு கிராம் மூணு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட் கொடுப்பாங்க அந்த பாக்கெட் தண்ணியில் கரைச்சி நீங்கள் அங்கே தெளித்து விடலாம் அதனால் நோய் வந்துட்டு கண்டிப்பாக வந்திருந்தாலும் வரதுக்கு முன்னாடி எந்த ஒரு நோயும் தாக்காது வந்திருந்தாலும் தெளித்தோம்னா நோய் போயிடும் அதே போல் இன்னொரு மெத்தட் என்னென்னா கிராமப்புறங்களில் பண்ணுவாங்க இந்த மாட்டு கோமியம் இருக்கும் இல்லையா அந்த மாட்டு கோமியம் ப்ளஸ் வந்து மஞ்சள் ரெண்டுத்தையும் கலந்து என்ன பண்ணுவாங்க வாரத்துக்கு ஒரு முறையோ பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறையோ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க குட்டையை சுற்றி வந்து தெளிப்பாங்க தண்ணியிலும் தெளிப்பாங்க அது வந்து என்னென்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட அது வந்து தண்ணி மஞ்சள் வந்துட்டு அதனால் கோமியமும் அதே போல் தான் அதனால் வந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை தண்ணியில் கலந்து விடுவாங்க அப்போ என்ன பண்ணோம் எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாமல் இருக்கும் நீங்கள் மீன் குட்டை அமைச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்னேக் நெட்டுன்னு சொல்லுவாங்க வலைகள் அதை வந்து சுற்றி வந்து நீங்கள் வந்து அமைச்சு வைக்கணும் எதுக்கு அப்படின்னா தவளைகள் வந்து வந்து மீன் குஞ்சுகளை வந்து சாப்பிட்ரும் அதே போல் வந்து குட்டைகளில் தவளைகள் இருக்கக்கூடாது அதே போல் சின்ன சின்ன பாம்புகள் வந்துட்டு குட்டைக்காக வந்து இறங்கி வந்து மீன் குஞ்சுகளை சாப்பிட்ருவோம் அதனால் வந்துட்டு எந்த ஒரு இருக்கிற பிராணிகளாக வந்து உள்ளே இறங்கக்கூடாதுன்றதுக்காக சுற்றி ஒரு ஒரு அடி ரெண்டு அடி உயரத்துக்கு நீங்கள் வந்து இந்த நெட்டு வந்துட்டு வலைகளை வந்து நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா உள்ள எந்த ஒரு பிராணிகளும் உள்ள நுழையாது மீன் குஞ்சுகளுக்கு ஆபத்து கிடையாது ஓகேங்க மீன் குட்டை எப்படி அமைக்கிறது அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக மன உறுதியோடு செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல லாபம் தான் ஈட்டுவீங்களே தவிர நீங்கள் வந்து நஷ்டம் அடைய மாட்டீங்க இந்த பதிவை பார்த்து நீங்கள் யாராவது மீன் குட்டை அமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான்தான் உங்களுக்கு முதல் வாழ்த்து சொல்லுவேன் அதே போல் நீங்கள் இந்த மீன் அமைச்சி அமைச்சு நல்ல ஒரு லாபம் பெறணும் நல்ல ஒரு வருமானத்தை பெறணும் நல்ல அனுபவங்களை பெற்று நல்ல வருமானத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன் அதே போல் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வர என்னோடய பதிவுகளை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்